எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அபிநயராகவி. என்னோட நேட்டிவ் சேலம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நடந்து முடிஞ்ச அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் 2021 ஸ்டேட் 5th ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸும் ஃபேமிலிக்கு தான். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் யூஜி பண்ணேன். படிச்சுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸும் டீச்சிங் நல்லாயிருக்கு, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. வீட்டில் படிக்க வைக்க சொல்லி கேட்டேன். பிஜி படித்து முடித்த உடனே பிஹெச்டி பண்ணல, டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் வருதுன்னு அதுக்கு படிக்க வைங்கன்னு சொன்னேன். அப்பயும் என்னை நம்பி ஸோ ஃபார் என்னோடய எல்லா டெசிஷன்ஸையும் மதித்து வித் ஆல் ஃப்ரீடம் என்னை படிக்க வச்ச ஃபேமிலிக்கு நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் என்னோடய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் கூட சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட இந்த ப்ரிப்பரேஷனில் கேலக்ஸி அகாடமியோட பார்ட் ரொம்ப பெருசு. அகாடமி பற்றி ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். ஃபர்ஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸஸ். நான் வீக்கெண்ட் ஆதித்யா பேச்சில் தான் படித்தேன். வீக்கெண்ட் அந்த ரெண்டு நாள் அட்டன் பண்ண கிளாஸோட எனர்ஜி த்ரூ அவுட் த வீக் இருக்கும். அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக என்னை புஷ் பண்ணி படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளாஸில் நடக்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்து மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். டீட்டெயில்டாக படிக்க ஒன் செட் ஆஃப் மெட்டீரியல், அதை ஈஸியாக ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்னிப்பெட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், குவெஸ்டின் பேங்க், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா தேவையான எல்லா டீட்டெயிலும் மெட்டீரியல்ஸ் இருக்கும். வெளியே நம்ம எதுவும் சர்ச் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. செகண்ட்லி ஸ்டாஃப்ஸ், இங்கே கிளாஸ் எடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸும் அவங்களோட தி பெஸ்ட்டு கொடுத்தாங்க. கிளாஸில் நடக்கிற டிஸ்கஷன் ஆகட்டும், என்னோட நிறைய நிறைய நாள் என்னோட கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்னா, கிளாஸ் எடுக்க வந்த ஸ்டாஃப்ஸே இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும்னு நிறைய நாள் மோட்டிவேட் ஆகிருக்கேன். இதில் என்னோட பெஸ்ட் பார்ட் வந்து இன்டர்வியூ கோச்சிங் தான். நம்ம ரிட்டனுக்கு வந்து இந்த சிலபஸ்க்குள்ளே படித்தா போதுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இன்டர்வியூக்கு ஒரு கன்ஃபைன்டான இவ்வளோ படித்தா போதும் அப்படின்னே நமக்கு தோணாது. அப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்க ஸ்டேட்லேயும் இனிஷியலாக வந்து ஒரு நல்ல பேஸ் பிளான் அகாடமியில் கொடுத்தாங்க. அதாவது நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து இப்படி க்ரியேட்டிவாக சொல்லலாம், டிபார்ட்மெண்ட் நாலேஜ், ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ், இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷனும் ஒரு ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ், இங்கே கிளாஸ் எடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் என்னோட சின்சியரான தேங்க்ஸ். தேர்ட்லி கைடன்ஸ், இங்கே இனிஷியலாக ஜாயின் பண்ணதுலேருந்து எப்படி கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, படிக்கிறது, எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணும் பண்ணக்கூடாது அண்ட் ரிசல்ட் ப்ரெடிக்ஷன், எக்ஸாம்ஸில் க்வெஸ்சன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் இப்போ நடந்த இந்த அச்சீவர்ஸ் மீட் வரைக்கும் கைடன்ஸுன்ற ரோலை அகாடமி கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. இந்த ஹோல் கேலக்ஸி அகாடமிக்கு என்னோட சின்சியரான தேங்க்ஸ். இனி படிக்க போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சக்ஸஸ் டசன்ட் கம் இன் அ சிங்கிள் டே. நமக்கு ஆசைப்பட தெரிகிற அளவுக்கு அடம் பிடிக்கவும் தெரியணும். கன்சிஸ்டன்சியை சொல்கிறேன், இனி தான் நான் படிக்க போகிறேன், இது வந்து என்னால் அந்த இதை சக்ஸஸாக பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இனிஷியலாக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் இது நம்மளால் முடியுமான்னு பெரிய டவுட் எனக்கு இருந்தது. ஒரு பாதி சிலபஸ் படித்தப்போ மீதி இது படிக்கவே இவ்வளோ கஷ்டமாக இருந்தது, மீதியும் நம்ம கரெக்டாக படிச்சிருவோமான்ற டவுட் இருந்தது. படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிவைஸ் கரெக்டாக பண்ணிடுவோமான்ற டவுட் இருந்தது. ரிவைஸ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமும் கூட இதை ப்ராப்பராக எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியுமான்ற பயம், அப்புறம் போஸ்டிங் ரிசல்ட், போஸ்டிங் ஆர்டர், இந்த மாதிரி எல்லா கட்டத்துலேயுமே எனக்கு பயம் அண்ட் டவுட்ஃபுல்னஸ் இருந்தது. கரண்ட் நல்லதுங்கிற மாதிரி அட் டைம்ஸ் நம்மளுக்கு ஃபியரும் நல்லது தான். விஷயம் என்னன்னா அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிடணும். எந்த அளவுக்கு நமக்கு டவுட்ஃபுல்னஸும் ஃபியரும் இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு படிக்கணும்னு அர்த்தம். த்ரூ அவுட் த ப்ராசஸ் நீங்கள் எங்குமே உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கீழே விடாதீங்க. இவ்வளோ படித்தா போதும்னு செட்டில் ஆகிடாதீங்க. நீங்கள் சைலண்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், உங்கள் சக்ஸஸ் சவுண்டாக இருக்கட்டும். அண்ட் தென் இப்போது பாஸ் பண்ணியிருக்க ஆல் ஏஓஸ், ஹெச்ஓஸ், ஏடிஹெச்க்கு உங்கள் பணி சிறக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட படித்து பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணுறேன். ஏன்னா ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷனை விட ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் கிடையாது. நீங்கள் இந்த ரிஜெக்ஷனையே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக எடுத்து அதை சக்ஸஸாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்னோட ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபார் என்னோட இந்த ட்ரான்சிஷன் ஆஸ் ப்ளூ, ஃப்ரம் ப்ளூ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் டு ரெட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் நவ் க்ரீன் ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீலை கொடுத்த எல்லாருக்குமே என்னோடய சக்ஸஸை டெடிக்கேட் பண்ணுறேன். தேங்க் காட், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.